அவனை எடுக்காத போட்டுரு போட்டு போட்டுரு சார் வந்துருக்காருல்ல அவனை எடுக்கக்கூடாது வீட்டுக்கு சாய் இருக்கப்பா உங்களை பார்க்க தான் வந்திருக்கேன் அக்கா அக்கா உங்களை பார்க்க தான் வந்திருக்கிறேன் போட்டுட்டு நேரம் இல்ல பிள்ளை போடு கீழே அது இதே எடு பிள்ளை போடு கீழே மட்டும் வித்தியாசம் இங்க வாங்க நிழல்ல வாங்க நிழல்ல வாங்க போட்டு சூப்பரா நாளைக்கு பாக்கலாம் டிவில நான் காமிக்கிறேன் சும்மா தான் சொல்றேன் வா போய் நில்லு நெவுல நில்லு சார் அந்த டிவில எடுக்கலையா சரிங்களா அங்க கொஞ்சம் தள்ளி நில்லு அந்த நெவுல நில்லுமா அக்கா அக்கா இங்க வாங்க இங்க வாங்க இங்க நில்லு இங்க வாங்க நிழலுக்கு வாங்க நிழலுக்கு வாங்க என்னங்கண்ணா நண்பர்களே நாம் தற்பொழுது நாமக்கல் மாவட்டம் பொட்டிரெட்டிப்பட்டியில் இருக்கோம் பொட்டிரெட்டிப்பட்டியிலிருந்து பார்த்தோம்னா செல்வராணி அக்கா அவங்க வந்து பார்த்தோம்னா ஒரு 2 நாட்களுக்கு முன்பு நமக்கு கால் பண்ணியிருந்தாங்க பார்த்தோன்னா அவங்க பகுதியில் வந்து யசோதான்னு சொல்லி ஒரு சகோதரி மனநலம் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொன்னாங்க அவங்கள பார்ப்பதற்காக நம்மளை வர சொல்லியிருக்காங்க அவங்கள நம்ம பார்ப்போம் அவங்க அந்த அக்காவை பாருங்க அவங்க வந்து பார்த்தோம்னா தன்னை மறந்து அவங்களோட வீடு பார்த்தீங்கன்னா இதுதான் இதுதான் அவங்களோட வீடு அதான் பார்த்தோம்னா இதுக்குள்ளதான் வந்து அவங்க இதுக்குள்ளதான் அவங்க இருக்காங்க பாருங்க இங்கதான் தூங்குறாங்கன்னு காட்டியிருக்காங்க அதான் பார்த்தோம்னா ரோட்ல இருக்கிற அந்த கழிவுகள் அந்த இதோ சில விஷயங்கள் எல்லாம் கொண்டு வந்து போட்டு இங்கதான் தூங்குறாங்க இந்த இடத்துல தான் தூங்குறாங்க எப்படி இந்த இடத்துல இருக்காங்கன்னு பாருங்க இங்க பக்கத்துல இருக்கிறவங்க உள்ளேயே போக வேணாம்னு சொல்றாங்க அதாவது யாரும் உள்ள போக முடியாத அளவுக்கு ஒரு இடத்துலதான் அவங்க இருந்துட்டு இருக்காங்க அவங்கள பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கோம் அக்கா யசோதா அக்கா உங்க பேர் என்னங்க யசோதா எவ்வளவு ஒரு அழகான பேர் வச்சிருக்கீங்க ஆறு பேர் இருக்காங்க உள்ளுக்குள்ளே என்னக்கா ஆறு ஆறு பேர் இருக்காங்க ஏழு பேர் இருக்காங்க சரிங்கக்கா உங்க பேர் என்னங்க உங்க பேர் மட்டும் சொல்லுங்க உங்க பேர் என்னங்க பேர் ஏதோ என்னை கூப்பிட்டதுதான் யசோ எனக்கு பேரும் தெரிஞ்சு சரிங்க அதுக்கு முன்னாடி 2-3 பேர் வச்சு அப்பா கூப்பிடுவாங்க சரி சரி உங்க அம்மா என்ன பாருங்க நான் வந்து உங்க தம்பி சரிங்களா நான் வந்து உங்க தம்பி சரிங்களா நான் கேட்கறதுக்கு நீங்க சொல்லுங்க உங்க பேர் என்னங்கா யசோதா யசோதாங்களா யார் பேர் வச்சாங்க யசோதானு யசோதான் அப்பா பெரியவங்க வச்சிருக்காங்க இந்த மாதிரி வயசுல கேட்க கூப்பிடுவாங்க யசோதான் பேர் வச்சிருக்காங்க பேர் சொல்லி கூப்பிட்டா தெளிவா தெரியுதுங்களா இன்னும் சின்ன வயசுலயே தெரியும் இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட வயசுல பாப்பா அப்படின்னு கூப்பிடுறது குழந்தையோட பேர் வச்சு கூப்பிடுறது அந்த பேரையும் சொல்லி கூப்பிட்டா
அதுக்கு புரியும். அந்த மாதிரி எழுத்துல முதல்ல சொல்லி திருத்தேனே முதல் திருத்தம் இல்லையா, அதான் அம்மா அப்பாவோட குழந்தைக்கு சொல்லி வளர்த்தது. அது சரிங்கக்கா, உங்களுக்கு யசோதான்னு பேர் வச்சிருக்காங்க, சில பேர் சரோஜான்னு சொல்றாங்க. உங்க பேர் சரோஜாவா யசோதாவாங்களா? யசோதா, யசோதா. அதுக்கப்புறம் சரோ அப்படின்னு கூப்பிட்டாங்க. சரிங்கக்கா. அதுல வந்து சரியோ சரசு அப்படிம்பாங்க. சரிங்க. மற்றவங்க பேர்லாம் அந்த பக்கத்தில் ரெண்டு மூணு பேர் இருந்தது. அது மூலியமாக சரோஜாங்கிறவங்க பெரிய பொண்ணு, அவங்களோட பொண்ணெல்லாம் வேலைக்கு போகுது, பையனுங்களாம் வேலைக்கு போகிறாங்க. சரி சரி. அது மாதிரி நான் இப்போ ஒரு வேலை இருந்துட்டு தான் இப்போ. சரிங்கக்கா. முடியாமல் அந்த வீட்டில் அக்கா அப்பா அம்மாவெல்லாம் எங்கே இருக்காங்க? அவங்க இருந்துட்டாங்க. அவங்க இறந்துட்டாங்க. இறந்துட்டாங்களா? சரிங்கக்கா. இல்லை 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 சொல்லட்டுங்கக்கா. உங்கள் கூட பிறந்தவங்கக்கா? அக்கா அண்ணன். அக்கா அண்ணன் அவங்கெல்லாம் எங்கே இருக்காங்க? அவங்களும் இல்லைங்களா? சரிங்கக்கா. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னு சொன்னாங்க செல்வராணி அக்கா சொன்னாங்க. என்ன படிச்சிருக்கீங்க? டென்த் முடிச்சு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிச்சிங்க. எந்த ஸ்கூலில் படிச்சிங்க? நாமக்கல் கவர்மெண்ட். நாமக்கல் கவர்மெண்ட் ஸ்கூலுங்களா? சரி சரி. ம் சரிங்கக்கா. நீங்கள் அவங்க நீங்கள் சொல்லுங்கக்கா. அவங்க நீங்கள் யசோதா வீட்டுக்காரர் இறந்து ரெண்டு வருஷம் ஆச்சுங்க. சரிங்கக்கா. ரெண்டு வருஷத்துக்கு பிறகு அது பராமரிக்கிறதுக்கு ஆள் இல்லை. சரிங்கக்கா. அது கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்கு. சரிங்க. அவங்க உறவினர்கள்லாம் இருக்காங்க. இது வந்து அவங்க கிட்ட இருக்கிறதுக்கு மனநிலை இல்லை. சரிங்கக்கா சரிங்க. அதனால வந்துட்டு சாப்பாட்டுக்கு இருக்கிறதுக்கு இடத்துலையும் இருக்க மாட்டேங்குது. சரிங்க. சாப்பாட்டு வசதி வாய்ப்பு இல்லாதனால அது வீட்டிலயே கொஞ்ச நாள் இருந்ததுங்க. சரிங்கக்கா. அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ரொம்ப மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி இருந்ததுனால இப்ப வெளியில எல்லாம் போக ஆரம்பிச்சிருச்சு. சரி சரிங்கக்கா. யாரு கொடுத்தாலும் வாங்கிக்காது. முன்னெல்லாம் நல்லா டீசென்டான பொண்ணு தான், பிளஸ் டூ முடிச்சிருக்காங்க, நல்லா படிச்சிருக்காங்க. இப்போ மனநிலை பாதிக்கப்பட்டதுனால இந்த மாதிரி சூழ்நிலைக்கு அவங்க தள்ளப்பட்டாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இவங்க சொந்த ஊர் எதுங்கக்கா? இதே தாங்களா? சொந்த கட்டிக்கிட்டது இதே ஊருங்க. சரிங்கக்கா. பிறந்தது நாமக்கல். பிறந்தது நாமக்கல். ஆமா. அவங்க அண்ணா எல்லாம் இருக்காங்க. சரிங்கக்கா. அக்கா இறந்துட்டாங்க, அப்பா இறந்துட்டாங்க, அம்மா இருக்காங்க. சரி சரி. அவங்க எல்லாம் இந்த கொரோனாவில ரொம்ப முடியாம இருந்து அவங்க தவிழ்ச்சி வந்ததே பெரிய விஷயம். சரி சரிங்கக்கா. அதனால அங்க அவங்க எல்லாம் வச்சுக்க உங்களை பாதுகாக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை. சரி சரிங்க. யாரே அவங்க அண்ணா? அவங்க அண்ணா. அவங்களும் 10-15 லட்சம் செலவு பண்ணி ஃபேமிலியே எல்லாம் ரன் பண்ணி வந்தது பெரிய விஷயம்தான். சரி சரிங்க. அவங்களால முடியலன்ட்டாங்க. அவங்க யசோதாவுக்கு கொழுந்தா ரெண்டு பேர் இருக்காங்க. சரிங்கக்கா. அவங்களும் பாத்துக்கிறதுக்கு இல்லை. அவங்க நாத்தனா இருக்காங்க, வீட்டுக்காரரோட தங்கச்சி. சரி சரிங்கக்கா. அவங்களும் பாத்துக்கிறதுக்கு இல்ல. இந்த வீட்டினுடைய பத்திரத்தை வாங்கி கொண்டு வச்சுக்கிட்டு. இது வந்து யாரோட வீடுங்க? இது இவங்க யசோதா வீடு தாங்க. இப்போ இது வந்து இந்த அக்காவோட சொந்த வீடு தான். சொந்த வீடு தான். சரி சரிங்க. அந்த வீட்டு பத்திரத்தை வச்சுக்கிட்டு பத்திரமும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதுக்கு பணம் விற்று ஏதாவது வழி பண்ணவோ இல்லை யாரும் வச்சுக்கிட்டு கொடுக்கறதுக்கோ இதுக்கு பராமரிக்கிறதுக்கு யாரும் முன் வரல. சரி சரிங்க. இப்போ வந்து இவங்க தூங்குறது பண்றது எல்லாம் இதுக்குள்ளேயே போய் படுத்துக்கிறாங்களா? அடப்பா. இப்போ இவங்களுக்கு சாப்பாடு இல்லைங்கக்கா? சாப்பாடெல்லாம் இல்லைங்க. நான் இங்கே இருந்த வரைக்கும் 3 நேரம் சாப்பாடு டீ நம்ம கூட பிறந்த சகோதரி மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. சரிங்கக்கா. இப்போ எங்கள் பொண்ணு டெலிவரி ஆகி ஊருக்கு போயிட்டாங்க, பெங்களூர். சரிங்கக்கா. அங்கே போனதுலேருந்து இதுக்கு பராமரிப்பு கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. சரிங்கக்கா. அதனால் வெளியில் அங்கே போயிட்டு சாப்பாடு எப்படி சாப்பிடுதா சாப்பிடலையா என்னங்கிறது தெரியல. சரிங்கக்கா. இப்போ எல்லாம் சாப்பாடு கொடுத்தாலும் அது காக்காய்க்கு கோழிக்கு கீழே மேலே போட்டுட்டு வீடு தங்காதுங்க. எங்கே சுற்றி ஊர் வீதி வீதியாக போவோம். அது பொருள் எல்லாம் கொண்டாந்து இப்படி வீட்டில் போட்டு. சரி சரிங்க. வச்சுக்கிட்டா அதுக்குள்ளேயே படுத்துக்குது. சரி சரிங்க. இப்போ சாப்பாடு கொண்டாந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, 2 நேரமும் 2 பொட்டலம். சரிங்க. எருமப்பட்டியில இருந்து கொண்டாந்து கொடுத்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க. அதுதான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்குதுங்க. உங்களுக்கு யாரு சரோஜக்கா சொல்லியிருந்தாங்க? ஆமாங்க, சரோஜா. அலங்கணத்துல சரோஜா வந்து என்னுடைய ஃப்ரெண்டுங்க. சரிங்க. அவங்களும் நாங்களும் எல்லாம் மகளிர் குழுல இருக்கோம். சரி சரி. அது உங்களுடைய வாட்ஸ்அப் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ஆசை. சேனலை பார்த்ததுமே ரெகுலரா அதை பார்த்துட்டே இருப்பாங்க. சரி சரி. அப்பதான் அலங்கணத்துல வந்து செல்லமா பாட்டிங்கிறவங்களும் எங்க சொந்தக்கார ஒரு ரிலேஷன் தான். சரி சரிங்க. அந்த பாட்டி என்னங்க ஓஏபி வருதுங்களா? ஓஏபி வருதுங்களா? அதுவும்
இது கையில வாங்கல புக் ஏடிஎம் எல்லாம் அவங்க அண்ணாட்ட இருக்கு சரி அவருக்கும் போன் பண்ணி கேட்டேன் என்கிட்ட தான் இருக்கு அப்படினாரு சரிங்க உடனே கொடுத்து விடுங்க இருக்கா இல்லையா வருதா வள்ளியான்னு தெரிஞ்சுக்கலாம் அத கொடுத்து கூட ஒரு இடத்துல அந்த பொண்ண ஒப்படைச்சிரலாம் பாதுகாப்பா பாத்துக்குவாங்க அப்படினு சொல்லி இருந்தாங்க அவங்களும் ஒன்னும் ரெஸ்பான்ஸே கொடுக்கல சரிங்க இது வந்து மெயின் பிரச்சனை சாப்பாடு கையில காசு இல்லாதனால தான் இதனுடைய சூழ்நிலையே இந்த அளவுக்கு மாறிடுச்சுங்க சரிங்க அப்ப இவங்களுக்கு என்ன உதவி பண்ணணும்னு சொன்னீங்கன்னா உதவினா இது சாப்பாடு எல்லாம் இதெல்லாம் வாங்கி கொடுத்தாலும் செஞ்சு சாப்பிடக்கூடிய வாய்ப்பு இல்லைங்க அந்த மாதிரி அடுப்பு வச்சு செஞ்சு சாப்பிடக்கூடிய மனநிலைமை இல்ல சரி சரி ஏதாவது கூட்டிட்டு போய் அவங்க இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போய் அவங்களை அனுசரிச்சு பாத்துக்கலாம் அவ்வளவுதாங்க செய்யலாம் சரி சரிங்க வீட்டுக்காரு கண்ட்ரேட்டா போனார் பஸ்ல சரி சரிங்க அவரு போயிட்டு அவருக்கு உடம்புக்கு முடியலன்னு சொல்லிட்டு வேலையை ரிசைன் பண்ணிட்டு சேம்பருக்கு போனாருங்க சரிங்க சேம்பருக்கு போயிட்டு 3000 ₹4000 சம்பளத்துக்கு வச்சு ரன் பண்ணாங்க ஃபேமிலிய குழந்தைங்க இல்லங்க ஏதாவது சாப்பாட்டு கொழி பண்ணாவோ இல்ல ஏதாவது பொருள் வாங்கி கொடுத்து ஒரு வீட்டுக்கு தேவையானதை பண்ணி கொடுத்தாலும் அவங்களால பார்க்க முடியாது பார்க்க முடியாதுங்க இதுவே இப்ப யாரும் காசு கொடுத்தாலோ ஏதோ 15 டீ செலவுக்கு கொடுத்தாலும் அதை வாங்கி கொண்டு கடையில காய் காசு புல்லு பேப்பர் வந்து இதுன்னு வாங்கிட்டு வந்து எல்லாம் வேஸ்ட் தான் பண்ணுவாங்க எதுவுமே யூஸ் பண்றக்கூடிய மனநிலை இல்ல சமைச்சு சாப்பிடக்கூடிய மனநிலை இல்ல கேஸ் அடுப்பு எல்லாம் இருந்தது இருந்தா ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க இந்த இவ்வளவு சீன்றத்துக்குள்ளயுமே தான் படுத்திருக்குதுங்க இவங்க அண்ணாங்களும் பாக்குற அளவுக்கு வசதி இல்ல அப்படிங்கறீங்க அவங்களும் பல்ல நொடிச்சுக்கிட்டாங்க சரி சரிங்க ரொம்ப முடியல இங்க போய் வச்சுட்டு சாப்பாடு போட்டு நீட்டா குளிச்சுட்டு குளிச்சு சொன்ன பேச்சு கேட்டு நீட்டா இருந்தா யாரும் அவங்க ஃபேமிலி எல்லாம் கொஞ்சம் பாத்துக்குவாங்க அந்த மாதிரி மனநிலை இல்ல அவங்க வெளியங்களுக்கு போகும்போது அங்க இருக்கு சரி சரிங்கண்ணா நீங்கெல்லாம் இங்க பக்கத்துல இருக்கிறீங்களா சரி சரிங்கண்ணா இவங்களை பத்தி உங்களுக்கு என்ன தெரியுங்கண்ணா சின்ன பிள்ளை இருந்து பாப்பா இருக்கும் போது இருக்காங்க சரி சரி இருந்தாங்க நீங்க ரொம்ப வருஷமா இங்க அவங்களை பாத்துருக்கீங்க எங்க அக்கா யசோதக்கா எங்களோட வந்துடுறீங்களா வரலீங்களா அக்கா யசோதக்கா இங்க பாருங்க அக்கா இங்க பாருங்க உங்களை கூட்டிட்டு போய் அங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க யாரும் இல்லாமல இருக்காதுங்க அங்க வந்து நிறைய சொந்தக்காரங்க உங்களுக்கு இருக்காங்க அங்க முதியோர்ல இருக்குங்க சேந்தமங்கலத்துல முதியோர்ல இருக்கு அங்க வந்துட்டீங்கன்னா உங்களை நல்லா வந்து சாப்பாடு போட்டு உங்களை நல்லா பாத்துப்பாங்க வர்றீங்களா யசோதக்கா இங்க பாருங்க பாருங்க உங்களை பத்தி எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க ரொம்ப இல்ல இல்ல அக்கா யசோதக்கா பாருங்க இங்க இருக்கிறவங்க எல்லாம் உங்களை என்ன சொல்றாங்க தெரியுங்களா நல்ல பொண்ணு அக்கா யசோதக்கா நான் சொல்றது கேக்குதுங்களா இங்க பாருங்க என்ன பாருங்க என்ன பாருங்க நான் வந்து உங்க தம்பி சரிங்களா என் பேரு வந்து சீனிவாசன் உங்க பேரு யசோதா
சரிங்களா என் பேர் வந்து என்ன பாலாஜி வெங்கடேஷ் வெங்கடாச்சலம் அருணாச்சலம் என்னங்கக்கா கொஞ்சம் வேகமா என்ன சொல்றீங்களா சொல்லுங்க அக்கா வேகமா பேசு சாமி வேற வரணும் அக்கா யசோதா அக்கா என் பேர் சீனிவாசன் சீனிவாசன் என்னமோ சொன்னீங்க அப்ப சொல்லுங்க அது என்ன சொன்னீங்க அப்ப பாலாஜி வெங்கடேஷ் வெங்கடாச்சலம் வெங்கடாச்சலம் கூட்டிட்டு போய் உங்களுக்கு வந்து நல்லா நல்லா ஒரு கட்டில் ஒரு தலையணை பாய் அந்த மாதிரி போர்வை இதெல்லாம் கொடுத்து நல்லா சரி பண்ணி வச்சிருக்கீங்க வெளிய கொட்டிட்டு உங்களுக்கு நீட்டா கட்டிலு தலையண போர்வை இதெல்லாம் வாங்கி கொடுத்து சரிங்களா சுத்தமா இங்கே இருக்கீங்களா இருக்க முடியுங்களா இருந்துப்பாங்களாங்கக்கா இருக்க மாட்டாங்க என்னங்கா இருக்க மாட்டாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி நெருப்பெல்லாம் செத்தெல்லாம் நிறைய கடந்திருக்கு நிறைய இருக்கு வெளியே தானியங்கள் இங்கேயே விற்குது என்ன வேணுங்க உங்களுக்கு என்ன வேணுங்க உங்களுக்கு என்ன வேணும் தண்ணி தான் இங்க வாங்க நிழல் நிலங்க வெயில் இங்க வாங்க நிழல் நிலங்க இங்க வாங்க இங்க நிலங்க இப்ப மூணு குடம் தண்ணி அக்கா யசோதா அக்கா உங்களுக்கு என்ன வேணும் என்ன வேணும் பொருள் வேணுமா துணி வேணுமா பாருங்க உள்ள கட்டில எல்லாம் பாருங்க அப்படி இருக்கு அந்த ரூமுக்குள்ள எப்படி உள்ளே போக முடியாத அளவுக்கு இருக்கு அதுக்குள்ள போய் நீங்க எப்படி இருப்பீங்க அதையெல்லாம் சுத்தம் பண்ணி தரட்டுங்களா என்னங்கக்கா நவமா பேசுறாங்க என்னங்கக்கா சொந்த பந்தம் பாச பந்தம் அக்கா சத்தமா சொல்லுங்க நீங்க பேசுறதே கேட்க மாட்டேங்குது அக்கா யசோதா அக்கா வேகமா சொல்லு சார்ட்ட அக்கா யசோதா அக்கா இங்க பாருங்க சத்தமா பேசுங்க நீங்க பேசுறது கேட்க மாட்டேங்குது உங்களுக்கு என்ன வேணுங்கக்கா உங்களுக்கு என்ன வேணும் ஒண்ணுமே தேவையில்லைன்னா அப்புறம் எதுக்கு வெளியில எல்லாம் கிளம்பி பாரு சார் எங்கயோ பாத்துருக்காரு உங்களை அது மனசு கஷ்டத்தோட இருந்தா இருக்குது வந்து பாத்துருக்காரு இப்ப என்னங்கா நம்ம தங்கச்சி போல இருக்கு மனசு கஷ்டப்படக்கூடாது நல்லா இருக்கணும் அப்படிங்கறத உனக்கு உதவி செய்யறதுக்கு சார் வந்திருக்காரு அழுகாத சொல்லு மனசு கஷ்டப்படாத சொல்லு அக்கா யசோதா அக்கா இங்க பாருங்க என்ன பாருங்கக்கா அக்கா இங்க பாருங்க என்ன உங்க தம்பியே நினைச்சுக்குங்க இங்க பாருங்க அழுவாத அக்கா யசோதா அக்கா இங்க பாருங்க பாருங்க அதெல்லாம் என்ன எடுத்துட்டு இருக்கீங்க அது அக்கா யசோதா அக்கா இங்க பாருங்கக்கா என்ன பாருங்க என்ன உங்க தம்பியே நினைச்சுக்குங்க சரிங்களா உங்களுக்கு என்ன வேணும் என்னங்கக்கா அதுல இருந்தே எதுவுமே செய்யறதுக்கு இல்லாம ஒண்ணும் பண்ணாம இடுப்புலயே நவுந்துகிட்டே இருந்ததுங்க அப்புறம் ஏதோ ஆண்டவன் புண்ணியத்துல கொஞ்சம் நல்லா ஆயிடுச்சு அப்புறம் ரொம்ப காலை இழுத்துக்கிட்டே நடக்கிற மாதிரி இருந்தது சண்டை போட்டு முதல்ல நம்ம தன்னுடைய முயற்சியில தான் நம்ம எதுவும் பண்ணணும் உனக்கு யாரும் வந்து எதுவும் செய்ய முடியாத சூழ்நிலையா இருக்க உன் உடம்ப நீ பார்த்துட்டு வெளியில போறது வர்றது நீ பாத்துக்கிற மாதிரி உன் உடம்ப தயார் பண்ணிக்கணும்னு சொல்லி அப்படியே கொஞ்சம் எந்திரிச்சு எந்திரிச்சு அப்படியே கொஞ்சம் நல்லா ஆயிடுச்சுங்க சரி சரிங்க எலும்பே அப்படியே முட்டியே வெளியில வந்த மாதிரி இவங்க எப்படிங்க அங்க கூட்டிட்டு போலாங்களா இல்ல இங்க ஏதாவது பண்ணா இவங்க பாத்துப்பாங்களா வந்தா பாத்துக்கிறதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க சார் அது வந்து சாத்தியம் இல்ல அங்க கூட்டிட்டு போய் எதுவும் இருக்குதான்னு முயற்சி பண்ணி பார்க்கலாம் அக்கா யசோதா அக்கா இங்க பாருங்க என்ன பாருங்க உங்க தம்பி பாருங்க யசோதா அக்கா இங்க பாருங்கக்கா நான் என்ன சொல்றேன்னா இங்க நீங்க தனியா இருக்காதீங்க சரிங்களா
அங்க வந்து அதான் ஒவ்வொரு சமயம் தோர்ஸ் பக்கும்போது இன்னும் இங்க கூட படுத்துருப்பேன். இவங்களும் கேட்டு பாருங்க. இங்க இங்க பக்கத்துல எல்லாரும் இருந்தாங்க. அது ஒரு சில பேசுறது பிடிவாதமா ஒரு ஒரு வார்த்தையை கொஞ்சம் வெயிட்டா போட்டு பேசி எங்க கூட வந்துடுறீங்களா? வர்றீங்களா? அங்க வந்து முதியோர்ல போனோம்னு வச்சுக்கோங்களேன், அங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க. அங்கேயும் வேலை செஞ்சிருக்கேன், இருந்திருக்கேன். எல்லாத்தோடையும் எது குடிச்சாலும் அதுக்கு தகுந்த மாதிரி சாப்பிட்டுட்டு குடிச்சுக்கிட்டு இல்லைங்கக்கா. இப்போ போன வேலை செஞ்சுட்டு ஒரு கடலப்பருங்கவோ முக்கியமான வெங்காயம் வெட்டுறதுக்கோ இல்லை புளி எடுத்துக்கோ அதில் கொத்தமல்லி கருவேப்பிலை பொதுவாக பேச்சா இருக்கோ நான் இந்த மாதிரி வேலையில் பாடுபட்டுருக்கேன். ஆனால் மாம்பழம் மாங்காய் ஊடுகெல்லாம் இஞ்சி மாவுடி இஞ்சி எலுமிச்சங்காய் பூண்டு தக்காளி இந்த மாதிரி ஊடுகெல்லாம் ஊறுகாயெல்லாம் போடுவீங்க. சரிங்க. இப்போ நேற்று கூட லெமன் வச்சேன், அது வந்து மறைமுகமாக எடுத்துக்கொண்டே வாட்டோட சின்ன பரவாயில்ல முக்கியமான ஒரு பட்டத்தோட ரிங்கும் போயிடுச்சு. அந்த பயம் ஒரு கொலுசு ஒரு தான் அந்த பக்கம் கீழே கிடந்து எடுத்து கொடுத்துட்டேன். இந்த சீத்தாப்பழம் சப்போட்டா பழம் இருக்குங்களே அந்த பகுதியில் நான் அவங்கக்கிட்ட குடியவங்ககிட்ட ஒப்படைச்சேன். அவங்க பேரும் என் மாமியார் பேர். அப்படிங்களா? கீழே கிடந்து கொண்டு போய் கொடுத்துருக்கீங்க அவங்க கிட்டயே கொலுசு? கொலுசு கீழே கிடந்து பேர் பையன் பேர் ரெண்டு பையனுங்களா அவங்க வீட்டுக்காரர்க்காரா நினைச்சது அதில் தான். இப்போ நீங்கள் வந்து கொலுசு கீழே கிடந்து அந்த பேர் எது கொலுசு கீழே கிடந்தவங்க பேர் அவங்க பேர் அவங்க மக பேர் சரண்யா. இங்கே இவங்க சௌந்தர்யா கடைசி பொண்ணு பேர். யார் இந்த பாப்பாங்களா? உங்க வந்து ரம்யா. ரம்யாங்கிற வெண்ணிலா. இந்த அக்கா யாருங்க? அப்புறம் சுதா. இந்த அக்கா பேர் என்னங்க? இவங்க ராணி. ராணி அக்கா. இவங்க செல்வி ராணி. இவங்க சுப்புலட்சுமி. சுப்புலட்சுமி அம்மா. இவங்க சுப்பம்மா. சுப்புலட்சுமிங்களா? எங்க அம்மா பேரும் சுப்புலட்சுமி தாங்க. அவங்க வந்து அண்ணன் வைஃப் பேர் சுப்புலட்சுமி. இவங்க வண்டி வச்சிருந்தாங்க. சரி. எங்களும் அப்ப இருந்தது எங்க மாமனார். அது வந்து எனக்கு கரெக்டா அந்த பேர் சொல்லிட்டு ஆனா வீரப்பன் மாமனார். சரி அக்கா, நான் என்னங்கறேன்னா உங்களுக்கு வந்து நல்ல சேலை. அக்கா நான் என்னங்கறேன்னா நீங்க இங்க எல்லாம் போயிட்டு இப்படி ரோட்ல எல்லாம் போய் இதெல்லாம் பொறுக்கிட்டு இது பண்ணிட்டு எல்லாம் இருக்காதுங்க. உங்களை கூட்டிட்டு போய் நல்ல சேலை நல்ல துணிமணி கட்டிலு போர்வை இதெல்லாம் கொடுத்து நீங்க இந்த மாதிரி இடத்துல எல்லாம் படுக்காதுங்க. மூணு வேளை சாப்பிட்டு அங்க நிறைய அன்பானவங்க இருக்காங்க, அவங்களோட இருங்க. என்னங்க இருக்குங்கக்கா? அது கட்டில அந்த கட்டில எப்படி படுப்பீங்க? ஒண்ணுமே இல்லைங்களே. பயப்படுறாங்க. இந்த நாலு காய் வச்சு தான் நான் பிடிச்சது. இப்போ இந்த ஒரு காய் இப்போ கொண்டுங்க. அது வந்து ஊரில் எவ்வளோ பேர் பார்க்கலாம். ஊரே இவ்வளோ பெரிய ஊர் சந்தை ஊராச்சு, வணிக ஊராச்சு, கொள்முதல் ரொக்கம் வியாபாரம் கொள்முதல் நிறைய அசல்வாட்டி. சரி இப்போ எங்களோட வந்துடுறீங்களா? ஓகே, எங்களோட வர்றீங்களா? வர்றீங்களா? வந்து அங்கே இருந்துக்கிறீங்களா? போகலாங்களா இன்னைக்கு? போ போகலாமே. என்ன அப்படியே இருக்கனாலும் ஒரு டம்ளர் குடிச்சிட்டு சாப்பிட்டு வருதான். நல்லா இருக்கீங்களான்னு கேட்டு. அக்கா நீங்க அங்க வேலையும் அவங்களும் செஞ்சுட்டு இருந்தாங்க. அக்கா நான் என்னங்கிறேன்னா நீங்க அங்க வந்து அங்கேயே இருக்கணுங்க, கொஞ்ச நாளைக்கு அங்கேயே இருங்க. அவங்க வாங்கின பட்டம் வேற, அவங்க வயசு வேற, என் வயசு சின்ன வயசு. அதனால நான் அவங்களோட போட்டி போடுறேன். இல்லைங்கக்கா இவ்வளவு பேர் இருக்கா நீங்க சொல்லுங்கக்கா. இப்படி வந்து இருக்கிற இடத்துல எப்படி இருக்கீங்க பாவம்? இங்க வந்து அப்ப பந்தல் போட்டுருந்தீங்களா? பந்தல் போட்டுருந்தீங்களா?
டீத் பந்தல் போட்டுருக்கீங்க. அங்க ஆடி வந்தாங்க கோவம். சரி சரிங்க. யசோதான் இப்ப இப்ப குழந்தை பிறந்துச்சுங்க. பேடி யசோதான் பேடி வச்சு ஒருத்தர் உடம்பு யசோதா யசோதான் கொடுத்தாங்க. எல்லாரும் யசோதான் பேருனா அலர்ஜி. அவங்க அதாவது அந்த பேர்ல அவங்க அரிசி வழங்குறாங்கன்னா அதுக்கு முன்னாடி ஐயா ஐயாக்கள் இத்தனை பேர் இருந்தாங்க. அம்மாக்கள் அப்போ இப்ப அப்படி வழங்குறாங்க இல்லைங்கக்கா. நீங்க வந்து அங்கேயே இருந்துக்கலாங்க. அங்கேயே சாப்பிட்டு அம்மா அப்ப இருந்தாங்க, அண்ணம்மாவும் இருந்தாங்க, அம்மாவும் அம்மாவும் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்தாங்க. எல்லாம் உண்மைதான். சசிகா அந்த மாவு இருந்தாங்க. இப்ப இருக்க இல்லவர்கள் யசோதா யசோதா ஒன்று சின்ன பிள்ளைங்க கூடாம அந்த புளிக்காக புளி ரசத்துக்காக எலுமிச்சம்பழம் ரசக்காக தேங்காய் ரைஸும் தக்காளி சாதம் எல்லாமே செய்வாங்க. எல்லா சாப்பாடும் செய்வீங்க. சாப்பாடு செய்வீங்க. இப்போ சாப்பாடுலாம் செய்வீங்க. சரி இல்லைங்கக்கா, நீங்கள் வந்து இங்கே பாருங்க, நீங்கள் சாப்பாடெல்லாம் செய்வீங்க பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து பாத்திரமெல்லாம் வாங்கி கொடுத்து சமையல் இதெல்லாம் பண்ணி கொடுத்தோம் கூட பண்ணி கொடுத்துட்லாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இப்படி இருந்தீங்கன்னா நம்ம நீட்டாக சுத்தமாக இருக்கணுமில்லங்க. ஏன் இப்படி வச்சுருக்கீங்க வீட்டை? கொஞ்சம் ஒரு 3-4 வருஷம் காலமாக சுத்தமாக மாதிரி அது அந்த சவுண்டு கேட்டால் எங்கள் அப்பாவே இவ்வளோ தாண்டுக்கு அவ்வளோ கலரி நடக்கும். கேட்டு பாருங்க அந்த ஊரில் அந்த 5 பையன் கூட நான் ஒருத்தி தான் தண்ணி ஊற்றி அந்த கல்ட்ரிமே கட்டினோம். அவங்களும் கேட்பாங்க அந்த பொண்ணு என்ன பின்னாடி வந்த பொண்ணு என்ன சொல்லும் வாடி பார்க்கலாம்னு சொல்லுவோம். இல்லைங்கக்கா என்ன சொல்கிறேன், போய் ஒரு 6 மாதத்துக்கு அங்கே இருக்கலாங்களா? அதான் நான் கேட்டேங்க, நான் போறேன், எனக்கு ஒரு 10 ரூபாய் யாராவது கொடுங்க, நான் பாத்துட்டு வரேன். எங்க போய் பாத்துட்டு வரேன்? யார அந்த ஊர் பஸ்ல ஏறி போய் நான் கூட்டிட்டு போறேங்க. உங்களை கார்ல கூட்டிட்டு போற வரீங்களா? நீங்க வந்து அங்க வந்து நல்ல சீல துணிமணி சரிங்களா, சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு அங்கேயே அமைதியா அங்க இருக்கிறவங்களோட அன்பா இருந்துட்டு உங்களை எல்லாரும் சொல்றாங்க யசோதா வந்து நல்ல தங்கப்பாரு. அந்த பாட்டி சொல்றாங்க தங்கமான பொண்ணு, நல்ல பொண்ணு, எல்லாருத்து மேலயும் ரொம்ப அன்பா இருக்கும், ரொம்ப மரியாதையா இருக்கும் அப்படிங்கிறாங்க. அக்கா யசோதாக்கா இங்க பாருங்க, உங்களை எல்லாருமே சொல்றாங்க நல்ல பொண்ணுங்கிறாங்க. நீங்க இங்க இப்படி இருக்கீங்க, அங்க வந்து கொஞ்ச நாளைக்கு இருக்கீங்களா? என்னங்கக்கா சரி சரிங்க, நீங்க எல்லாம் இங்க இத்தனை வருஷமா இவங்களை பாத்துட்டு இருக்கீங்க இல்லைங்களா? பக்கத்து வீடுதான் எல்லாம் பாத்துட்டு தாங்க இருக்கோம். வீட்டுக்காரரு மாத்திரை கொடுத்தாருங்க, வாங்கி கொடுத்தாலும் நல்லா இருந்து விட்டு விட்டு வெளியே போகாது, எங்கேயுமே போகாத நல்லா இருந்துச்சு. மாத்திரை எல்லாம் வாங்கி கொடுக்காத கொடுத்தாங்க அவர் இறந்தவருக்கு. அண்ணன் கொஞ்சமே மரியாதையில பேசியது 1000 ரூபாய்க்கு மாத்திரை வாங்கிட்டு வந்து போட அண்ணாங்களா? இல்லைங்க, அவரு அவங்க வந்து அந்த அந்த மனநிலையில் இருக்கும் போது யாரு கொடுத்தாலுமே கொஞ்சம் இதா தான் இருப்பாங்க. சாப்பிட இப்படி இருக்கும் போது அது சொல்லவும் என்னதான் தீர்வுங்க? அப்போ அதான் கொண்டு வச்சிருந்து பார்த்தா தாங்க தெரியும். பாலக்கீழீங்களா? என்னங்கம்மா சாப்பாடு கொடுத்தாங்க? சாப்பிடாதுங்களா? கீழே கூறு வச்சிடறாங்க. முன்னெல்லாம் யாரும் கொடுத்தா வாங்காதுங்க, ஓரமா ஒதுங்கி போயிடும். இப்ப எல்லாம் புடிவாதமா காசு எதுவும் கொடுத்தா செலவுக்கு எதுவும் கொடுத்தாங்கன்னா கூட அந்த காசை வந்து கடையில போய் மல்லிகை சாமானத்தை வாங்கிட்டு வந்து காய் கீரை தக்காளி மிளகான்னு வாங்கிட்டு வந்து அதெல்லாம்
கொட்டி வச்சறாங்க ஆனா அது கடைக்காரங்க கிட்டயும் நான் சொல்லிட்டு கூட வந்தேன் இந்த பொண்ணு வந்து வாங்கிட்டு போய் வேஸ்ட் பண்ணது கடையில அது பொண்ணு வந்தா கொடுக்காதீங்க திங்கிறதுக்கு ஏதாவது ஒரு பிஸ்கட் எது கொடுத்து கூட அனுப்புங்க அதுகிட்ட காசு வாங்கி அத கொண்டா அந்த கீழ கொட்டுது அப்படினு ஒரு மூணு மல்லிகை கடை இருக்கு மூணு கடையில சொல்லிட்டேன் நானு சிறப்பு இவங்க எப்படி ஹாஸ்பிடல்ல கூட்டிட்டு போய் கொஞ்சம் ட்ரீட்மென்ட் பண்ணனும் பண்ணனும் மாத்திரை ஏனா நம்ம இடத்து கூட்டிட்டு போயிங்க ஒரு நான் ஒரு வாரம் 10 நாள் வெச்சிருந்துட்டு கொஞ்சம் ஆளு கொஞ்சம் நல்லா இருக்கத பார்த்து அவரு ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போய் இந்த மாதிரி அந்த மனநல டாக்டர் அதெல்லாம் சீட்டல கூட எங்க ஊத்திட்டு தெரியல புதுசா மேல் ட்ரீட்மென்ட் மாதிரி பார்த்து மாத்திரை வாங்கி கொடுத்தாதான் ஏனா அதுக்கிட்ட எந்த ஒரு இதுமே இல்ல பைன் இல்ல இருக்காது இல்ல போ அங்க முதியோர்களை கூட்டிட்டு போயிரலாங்களா ஆமா அங்க கொண்டு போய் வச்சிருந்தா இங்க எல்லாம் உங்க வீட்டுல கொண்டாந்து கொடுத்தா வீடே தங்காதுங்க காலையில இருந்து சொல்லிருந்தேன் சார் ஒருத்தர் வருவாரு வருவாரு உங்களை பாக்குறதுக்கு வருவாரு வருவாரு அப்படின்னு எட்டி எட்டி பாத்துட்டு வெயிட் பண்ணி வச்சேங்க நான் சரி சரி முடியாது என்னங்க அவங்க எல்லாம் புளி வித்திட்டு இருந்தாங்க நான் அதுக்கு முன்னாடி அந்த கடைசி கடைக்காரங்கிட்ட புளி போய் அங்க பேசன கூட பேசுனா இந்தோனிய பேசன போய் வாங்கிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் சாக்குல இதை இத்தனை மிதி இருக்கிற சாக்குல கூட வாங்கிட்டு வராங்க அப்படிதான் இன்னைக்கு கூட பொண்ணு மணி கேட்டுதான் நான் போயிட்டேன் வந்தாலும் ஒரு 10 ரூபாய்க்கு அங்க போய் அங்க இருந்து முதியோர் இடத்துல போய் இருந்துங்க அங்க அமைதியா இருந்துக்குங்க உங்களை ஆஸ்பத்திரி எல்லாம் கூட்டிட்டு போறேன் இருக்குங்க சாப்பாடு வீடு இருக்குங்களா எங்க இப்படி இருக்குங்களா காட்டுங்க இவங்க பருப்பு சாதம் கத்திரிக்காய் போட்டு கொடுத்தாங்க அதுக்கு முன்னாடியே நான் சாப்பாடு இங்க போட்டு நான் வச்சிருக்கேன் இல்லையா இன்னைக்கு நான் போனேன் பாருங்க அப்பவும் வச்சிருக்கேன் இப்படி வச்சிருக்கீங்க வீடு இங்க பாருங்க பழம் இந்த தாருல இங்க பாருங்க இது வந்து நீ இப்ப இந்த தாருல போட்டேன் இதுல இந்த பழம் இந்த காய் இது காய வச்சு போட்டா என்ன இதுக்கு முன்னாடி இங்க பாருங்க இன்னும் இருக்கு அந்தந்த தரத்துல இருக்கு இல்லைங்க நான் எப்படி உங்களுக்கு கொடுத்து கொடுத்துருங்க தேங்காய் தேங்காய் இருக்கு திணை இருக்கு தானியங்கள் இருக்கு நான் இருக்குங்க பாடணும் உள்ள பருவம் தீபம் இருக்கு பார்த்து 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 அக்கா இல்லைங்க இது அம்மா சாப்பிட்டுங்க மிளகாத்தூள் வச்சிருக்கீங்க எங்க தூங்குவீங்க நீங்க அது என்னங்க இது உப்பா உப்பு சரிங்கக்கா நீங்க எங்க தூங்குறீங்க எங்க தூங்குறீங்க உள்ள தூங்குறீங்களா உள்ளயே வர முடியாத அளவுக்கு எங்கனால இருக்குது அக்கா இங்க பாருங்க உள்ள வந்து தண்ணி எல்லாம் சிந்தி உள்ளயே வர முடியாத அளவுக்கு இருக்கு இங்க வந்து ஆளு போயிட்டு எல்லாம் வச்சிருந்தீங்க இருக்கு தூக்கி போட்டேன் பாருங்க இது எப்படிங்க இங்க இருக்கீங்க எங்கனால உள்ளயே வர முடியாத அளவுக்கு இருக்கு இங்க எப்படி தூங்குறீங்க நீங்க இங்க இருக்காதீங்க நீங்க இனிமேல இந்த ஒரு பழம் மட்டும் இந்த பக்கம் இருந்தது அது வந்து உள்ள வச்சிருக்கேன் வெளிய வாங்க இங்க பாருங்க உள்ளே வர முடியாத அளவுக்கு இருக்குது எங்கனால வாங்க எல்லாம் வச்சிருக்கீங்க சரி வாங்க அதை வச்சுட்டு வாங்க வெளியே வாங்க அக்கா அதை வச்சுட்டு வாங்க அந்த பலகை போட்டு இங்க எங்க போய் இதுல இதுக்குள்ள போய் படுப்பீங்க வாங்க வெளியே வாங்க எல்லாம் வச்சிருக்கீங்க வெளியே வாங்க.